உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ், கால் பண்ணுங்க 9940882200. சாய் வித் சித்ரா, சோஷியல் டாக். இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நல்லி பட்டு குழுமத்தின் தலைவரான நல்லி திரு குப்புசாமி செட்டியார் அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பட்டு என்றால் நல்லி, நல்லி என்றால் பட்டு. இன்னும் 8 ஆண்டுகளில் 100 ஆண்டு விழா கொண்டாட இருக்கும் நல்லி நிறுவனம் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தன்னுடைய பட்டுக்கிளைகளை பரப்பி இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த குழுமத்தின் தலைவராக இருக்கின்ற நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களின் அயராத உழைப்பு. ஒரு தேர்ந்த வியாபாரியாக மட்டும் இல்லாமல் இசை, நாட்டியம், நாடகம், சினிமா என்று பல கலைகளில் நாட்டம் கொண்டவராக இருப்பது அவரின் தனிச்சிறப்பு. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். நமஸ்காரம். பள்ளியில் படிச்சுட்டு இருந்த காலத்திலேயே இந்த பட்டு தொழிலுக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வச்சிட்டீங்க. பஸ் எப்படி இருந்தது அந்த அனுபவம் அப்போ? ஏன்னா அப்போ நீங்கள் ஒரு சின்ன பையன். அதாவது இது எப்படி நேர்ந்ததுன்னா, அப்போ எங்கள் வீடு பாண்டிபஜாரில் இருந்தது. நம்பர் 10 தேரையார் ரோடு, நம்பர் 9 பொள்ளாச்சி மகன் இங்கே இருந்தார். இப்போது அங்கேருந்து இங்கே சாயந்தரத்தில் நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு 3 இடத்துல கிராஸ் பண்ணேன். 6:30 ஒரு 6 வயசு குழந்தை வருதுன்னா அப்போ டிராஃபிக் எப்படி இருக்கும் பாருங்கள். என்ன காரணம்னா, அப்போ இங்கெல்லாம் இது பக்கத்தில் இருந்தோம், தாரச்சன் கார்டன்ஸ் கட்டடம். அதில் வந்து 3 கடையாக இருந்து சென்டரில் வந்து டிபி ஜுவல்லியர் அவர் சொந்தமாக வச்சுருந்தாங்க. வெஸ்டர்ன் சைடில் நாம் இருந்தோம். ஈஸ்டர்ன் சைடில் ஜெயின் ப்ரொவிஷன் ஸ்டோர்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜெயின் ஜுவல்லரின்னு வந்தாங்க. அப்போ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்போ வந்து எங்கள் ஒரு புடவை 6 கஜம் புடவை 12 ரூபா, பட்டு புடவை 9 கஜம் புடவை 18 ரூபா. அப்போது எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார், 100 ரூபா ஆச்சுன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். அந்த ஸ்டாஃபு மொத்தமாக ஒரு 3 ஸ்டாஃபு கணக்கு போல எங்கள் அப்பா. நான் வந்து இங்கே இந்த எங்களுக்கு இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடில் பார்க்லேண்ட்ஸ் ஹோட்டல்னு இருந்தது. அந்த பார்க்லேண்ட்ஸ் ஹோட்டல் வந்து உட்லன்ஸ் கிருஷ்ணாராவ் நடத்திட்டு இருந்தார். அங்கே உட்லன்ஸ்னு பேர் வச்சுருந்தார், இந்த பார்க்லேண்ட்ஸ்னு வச்சார். ஐஸ்கிரீம் ரொம்ப நாளாக இருக்கும், 2 ரூபா 12 பைசா. அதுக்காக என்ன பண்ணும், ஹோம்ஒர்க்லாம் வேகமாக முடிச்சுட்டு நான் தான் எப்போ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவேன். ஒரு 7 மணி கூட வந்துடுவேன். இங்கே வந்துட்டேன்னா ஜனங்க நடமாட்டம் வந்து 7 மணிக்கு மேலே யாருமே ரோடு வரமாட்டாங்க. அது என்ன காரணம்னா, இப்போ அந்த காலத்தில் டி நகர்ன்றது வடக்கே இல்லை பஸ்ஸுலா ரோடு, தெற்கே இல்லை பர்கிட் ரோடு, கிழக்கே இல்லை மவுண்ட் ரோடு, மேற்கு வந்து ரயில்வே ட்ராக். இவ்வளோ தான் மொத்த டி நகர். இதுக்கே அங்கே ஒரு வீடு எங்கள் வீடு அப்படி தான் இருக்கும். அதில் அந்த காலத்தில் யார் வீட்லேயாவது ரேடியோ இருந்தாலோ டெலிஃபோன் இருந்தாலும் அங்கே பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம். அதனால் எல்லார் வீட்லேயும் டெலிஃபோன் இருக்கா, எல்லா வீட்லேயும் ரேடியோ இருக்காது. இப்போ நியூஸ் நம்ம படிக்கணும்னு வச்சோம், காலம்பரை எக்ஸ்பிரஸ்ஸு இது ஏதோ ஒன்று படிக்கிறோம். ஈவினிங் வந்து நீங்கள் 4:30 மெயில் வரும், அது படித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுநாள் காலம்பரை தான் நியூஸ் தெரிஞ்சிக்க முடியும், வேறு வசதி கிடையாது. அப்போது டெல்லியிலேருந்து தமிழ் செய்திகள்னு நினைக்கிறேன் ஒரு டைட்டில் உண்டு, அது வந்து சரோஜ் நாராயணசாமி இவங்கெல்லாம் படிப்பாங்க. அது 7:15 to 7:25. அப்போது ரொம்ப பேர் வீட்டில் ரேடியோ இல்லாத காரணத்தினால கார்ப்பரேஷனை பனல் பார்க் சென்ட்ரல் ஒரு ரேடியோ வச்சுருந்தாங்க. அதில் அழிஞ்ச ரேடியோ அவங்க தான் நடத்துனாங்க. அப்புறம் தான் தனி கார்ப்பரேஷன் ஆச்சு. அப்போ என்னாச்சு, யார் யார் வீட்டில் இது ரேடியோ இல்லை அவங்கெல்லாம் 7:00 அசம்பிள் ஆவாங்க இந்த பார்க்கில் செய்தி கேட்குறதுக்கு. ஆமாம், அந்த நியூஸ் கேட்டுட்டு 7:00 போயிடுவாங்க. சின்ன சிட்டி தானே, அவங்கவுங்க 5 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க. 7:00 மேலே ஒன்றுமே இருக்காது, நடமாட்டேன். ஆமாம், நாங்கள் கடை மட்டும் 8:30 திறந்து வச்சுருப்போம். அதுக்கு என்ன ஆச்சுன்னா, யாரும் வரமாட்டாங்க. 7:00 பார்த்தோம்னா 90 நிற்கும். இன்னும் யாராவது ஒரு புடவை வாங்கினா 12 ஐஸ்கிரீம் கிடைக்கும். சில அதிர்ஷ்டம், சில பேர் வந்து ஒரு சேலை வாங்குவாங்க. அப்படி வந்தது அந்த ஐஸ்கிரீமுக்காக வந்து. அப்புறம் கடையில் ஒரு மாதிரி என்னாச்சுன்னா, நம்ம அதை நேசிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம தொழில் வெற்றி அடையினா அதை நம்ம நேசிக்கணும்னு. அந்த மாதிரி இதில் ஒரு ஈர்ப்பு வந்துடுது எனக்கு. வந்த பிறகு அதனால தான் நான் பின்னாடி யார் யாரோ வந்து சொல்லும்போது கூட
எனக்கு இதில் உள்ள அது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலையும் எனக்கு கிடைக்காது. லாபம் கம்மியாக இருக்கலாம், வருமானம் கம்மியாக இருக்கலாம், பட் இதில் ஒரு மனநிறை இன்றைக்கி இருக்குது. அதுதான் இங்கே உட்காந்து எனக்கு நேரம் பார்த்து அப்படி வந்து இந்த கடைக்கு வந்து என்னுடைய பழக்கம் வந்து அப்புறம் அப்படியே அதே வாழ்க்கைன்னு ஆகிடுது. அது காரணமே அந்த ஐஸ்கிரீம் தான் சொல்லணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த கடையினுடைய வளர்ச்சி, கடையினுடைய வியாபாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இதை நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க. பொறுப்பேற்றுக்கிட்ட போது எப்படி இருந்தது இந்த அனுபவம்? நான் இப்படி வந்துட்டுனா கடையில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தவிர புரியும் புரியாமல் இருக்கும். ஓரளவு வந்து எங்கள் அப்பா எங்கே போனாலும் கூரில் காரில் தோத்தியும் போயிடுவேன். காரில் போகிறது பிடிக்குன்றனால அந்த காலத்தில் எப்படின்னா நான் யாராவது கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கிறதா இருந்தால் மூர்த்த படம் வந்து அவங்க வீட்டிலாம் கொண்டு போய் காமிக்கணும், அங்கே தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அங்கே செலெக்ஷன் ஆகிட்டு தான் பாக்கியெல்லாம் படம் வாங்குறது அவங்களே இங்கே வந்து வாங்குவாங்க. அப்போ நிறைய இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து தலைமுட்டையாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்கள் அப்பா வந்து சைக்கிளில், அப்போ நான் படிச்சுன்ற காலத்தில் அவர் கார் இருந்தது. அவர் கூட நான் போவேன், எல்லாம் காமிச்சுட்டு அப்புறம் செலக்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம கண்டு வாங்க. அது இந்த மாதிரி ஒரு காலகட்டம் பார்த்தது. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னென்னா அந்த சாரீ கொடுக்குறோம் நம்ம பே பண்ணிட்டாங்க எத்தனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க மாட்டார். அவங்க கூட இருந்து அவங்களை கல்யாணத்துக்கு சமையலுக்கு அந்த காலத்தில் அப்பாசாமி இருந்தவர் தான், அவர் தான் ஃபேமஸ் சமையல். அதே மாதிரி அவங்களுக்கு கச்சேரி ஏற்பாடுறது, அப்புறம் இப்போ மாதிரி எம்எம் போம்பெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ராசியான ஒரு ஒருத்தர் பாய் ஒருத்தருந்தார், அவர் தான் தைச்சி கொடுப்பார் வெட்டிங் இதெல்லாம் மெத்தெல்லாம் அது அது தைச்சி கொடுக்குறது. அப்புறம் அம்பிகா ஃப்ளவர் ஷாப்னு கல்யாணம், இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு மொத்தம் ராசி பார்ப்பாங்க அவங்ககிட்டே தான் வாங்கணுன்ட்டு. சரி இப்போ அக்கா கல்யாணத்துக்காக வாங்கணும் அப்படின்னு அதை போய் அம்பிகா அதை வந்து இதில் ஜாம்பஜார் ஒரு மார்க்கெட் இருக்குவாங்க அங்கேருந்து. அப்போ நான் என்ன பண்ணார், வீட்டில் யார் வக்கீலோ அல்லது ஜட்ஜாக இருப்பாங்க, டாக்டர் இருப்பான், நாராயண் எங்கள் அப்பா நாராயண் சார்ட்டு ஒப்படைச்சவன் எல்லாம் பார்த்து பண்ணுவான். இதெல்லாம் இவர் செஞ்சுட்டு அப்புறம் ஈவன் ரிசப்ஷன் வந்து நின்று பாருங்கள். ஏன்னா இவருக்கு எல்லாரையுமே தெரியும், கஸ்டமர் தான் பெரும்பாலும் எங்கள் கஸ்டமர், அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம். அப்படி வந்து அந்த காலகட்டத்தை நான் பார்த்தேன், அதை பார்த்து வாழ்ந்தேன். பின்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து கடையில் சேரே கிடையாது, அவர் கூட வாசல் ரிசீவ் பண்ணுவார், உள்ள ஆயிடுச்சு போய் காமிச்சுட்டு அப்புறம் அவரே வந்து பேக் பண்ணுவார். எங்கள் மாமா பிள்ளை கோபால் அவர் தான் பில் போடுவார், இவரே போய் காரில் வச்சுட்டு வருவார். அப்படி தான் இந்த கடைக்கு வந்தப்புறம் கூட நான் பார்த்துருக்கேன். 53 அவர் 41 வயசில் தவறி போயிட்டார். என்ன எனக்கு ரொம்ப பெரிய இது, உடனே படிப்பு நினச்சிட்டு வரணும்னு நினச்சது காரணம் என்னென்னா, 53 ஆகஸ்ட் 19 அவர் மறைஞ்சது. ஒரு வாரம் கழிச்சு அவங்கள பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது 1937 எலெக்ஷனில் காமராஜர் வந்து எம்எல்ஏ ஆனார். இங்கே வந்தபோது அப்போல்லாம் எம்எல்ஏ ஹாஸ்டல்லாம் கிடையாது, அவங்கவுங்க வசதி பார்த்து தான் தங்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, இப்போ இருக்க காமராஜர் இல்லம் இருக்குல்ல நம்பர் 8 திருமலைப்பிள்ளை, அது வந்து விருதுநகர் நட்ராஜன் பேர், அவர் விருதுநகர் டெக்ஸ்டைல் அங்கே நடத்திட்டு இருந்தார். அதுக்கு வந்தால் போனால் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடு வந்து கோந்தராயல் நாயுடுன்னு அவருடைய வீடு, இது அவங்க இது ஒரு வீடு பக்கத்து வீடு, அப்புறம் இப்போது இது இருக்கு பாருங்கள் நம்ம ரெசிடென்சி டவர்ஸு அதெல்லாம் அவங்க சொத்து. அதில் 8 நம்பர் வீடு இவர் வாடகைக்கு இருந்தார். அப்போ அவர் ஜெயிச்சு உடனே அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, மாடியில் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கங்களேன். அந்த அசம்பிளி வரும்போது தானே தங்கியிருந்தார். அப்புறம் அப்படியே 63 64 இன்னும் முன்னாடி 62 அவர் இது சிஎம் ஆகிட்டார், ராஜாஜிக்கு அப்புறம் சிஎம் ஆனார். ஆனால் உடனே இவர் நட்டா என்ன சொன்னார், இனிமேல் உங்களை நிறைய பேர் பார்க்க வருவாங்க, ஒரு ரூம் நான் பார்த்தா இந்த மொத்த வீட்டு நீங்கள் வச்சுங்க, நான் அடுத்த வீட்டுக்கு போயிடுறேன், அடுத்த வீட்டுக்கு போயிட்டார். அப்போ வந்து என்னாச்சு, நிறைய பேர் அந்த இதுலேருந்து வருவாங்க, விருதுநகர்லேருந்து அந்த புடவை வாங்கி கொடுனா புடவைன்னு இவருக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இவர் என்ன பண்ணார், ஒரு நட்ராஜன் கிட்ட சொல்லி அவங்க போய் பத்மா நட்ராஜன் மிஸ்ஸஸ் இருந்தாங்க, அப்போ அம்மா நீ போய் பாருங்கள் ஏதோ புடவை ஒன்று வந்திருக்காங்க அப்படின்னு, அப்புறம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சோம். அதாவது வாரத்துக்கு யாராவது வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா தான் அட்டன் பண்ணிட்டுருப்பார், எங்கள் அம்மா அந்த படி ஏறாங்க, நான் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தா எங்கள் அப்பா படத்துக்கு மாலை போட்டிருந்து, அது என்ன நாராயணசாமி படத்துக்கு மாலை போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை இது மாதிரி போன வந்தால் தவிர்ப்பேன், அப்படியே பார்த்து கடலில் ஜலம் விட்டாங்க, விட்டு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் வரவே இல்லை. அது இது நடந்தது 53 ஆகஸ்ட்டு 16 வருஷம் கழிச்சு 69 நான் வந்து கடையில் இருக்கும்போது வந்தாங்க. இப்போ நாங்கள் கடையில் நாங்கள் 2-3 பேர் தான் பழைய ஆளுங்க. நான் அப்போ கேட்டேன், இது மாதிரி அன்றைக்கி பார்த்தேன், இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு திரும்பி போயிட்டீங்க, ஆமாம்னு சொல்லிட்டு, இது மாதிரி இப்போ வந்தாலும் உங்கள் அப்பா தான் அட்டன் பண்ணுவார், நான் அடிக்கடி வார வாரம் யாரையும் அழைச்சிட்டு வந்துட்டுருப்பேன், அவர் இல்லாமல் அந்த கடையில் வாங்கிறது மனசில் நான் திரும்பிட்டேன். அந்த பர்சனலைஸ்டு சர்வீஸுன்றது எவ்வளோ வேல்யூன்னு எனக்கு அன்றைக்கி புரிஞ்சுது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். நான் அப்புறம் 13 நான் படித்து முடித்த உடனே எனக்கு இயற்கையாக வந்து நான் பிஏ படிக்கணும், அதுக்கப்புறம் பிஎல் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இதனால் என்ன பண்ணேன், இது வந்து இந்த கடையில் அந்த லேக் அந்த வித்தியாசம் தெரியுது, முதலாளிகிருந்து எல்லோரும் நல்லா வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் குறையாக இருக்குது ஜனங்களுக்குன்னு. நான் 15 படிப்பு முடிச்சுட்டு
அதாவது 15/3/1956 படிப்பு முடித்தேன். அப்புறம் சித்தப்பா என்னடா பண்ணுறேன் போகிறேன்டா, நான் கிடைக்குதேன் அப்புறம் நாளைக்கு காலம் போகிறேன்ட்டார். அப்போ 16 மார்ச் மாதம் 1956 நான் கடைக்கு வந்தேன். இப்போ வந்து 65 வருஷம் அடுத்து கடைக்கு வந்து. பட்டு துணி தான் உங்களுடைய முக்கியமான பிஸ்னஸ் இதனுடைய நெளிவு துணிகள் எல்லாம் அந்த வயசுலேயே புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததா? அதாவது எனக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு அப்பா இல்லாததுனால எங்கள் மேனேஜர்கிட்ட தான் கற்றுண்டேன். இந்த இதெல்லாம் இந்த நெசவு நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, யான் இந்த யான் போட்டால் இவ்வளோ வெயிட்ஸால் வருமானது, இதெல்லாம் வந்து இதில் கற்றுட்டேன். அப்போ எப்படி அவர் கற்றுக் கொடுத்தாருன்றதுக்கு ஒரு உரைகள்னு வச்சுக்கங்களேன். 68 குழந்தைங்களாம் ஆயிடுச்சுட்டு 78 குழந்தைங்கள ஆயிடுச்சு வீட்டு அவனு அப்புறம் கல்யாணம் ஆகிட்டுலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்களேன்னு போயிருந்தேன். அப்போ ஜப்பானுக்கு வந்திருந்தோம். டோக்கியோவில் அந்த பஸ்ஸில் நாங்களே ஒரு ஃபேமிலி 4-5 பேர், அதில் யாரோ ரஷ்யன்ஸ் இருந்தாங்க, யாரோ இருந்தாங்க யூஎஸ்ஏ யூரோப்பெல்லாம். இந்த ஒரு இதுக்கு பேர்ல் ஷாப் முத்து அந்த கடைக்கு அழைச்சி போனாங்க. அழைச்சி போட்டோன்னே எல்லாம் பார்த்து அவன் சொன்னான், இது வந்து உங்களுக்கு தெரியும் பேர்ல் வந்து நல்முத்து கல்ச்சர் முத்துன்னு சொல்லுவாங்க. நல்முத்தில் வந்து குவாலிட்டி உண்டு, இதுலேயும் குவாலிட்டி உண்டு, ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட்னு இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எல்லாம் உட்காந்துருந்தோம். வந்தோன்னா எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சொன்னால் உங்களுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி குவாலிட்டி கண்டுபிடிக்கிறேன்னு. ஒரு சின்ன ஒரு 3 சரம் கையில் தெரிஞ்சு இப்படி பிடிச்சிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் சொல்லணும் இப்போ எது ஃபஸ்ட் குவாலிட்டி எது செகண்ட் எது தேர்ட். ஒவ்வொருத்தரும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சொல்லிட்டே வந்தாங்க. அப்போ என் முறை வந்து நான் சொன்னேன், முதல்தும் 3வதும் ஃபஸ்ட் குவாலிட்டி, நடுப்பு இருக்கிறது செகண்ட் குவாலிட்டின்னேன். கையில் தேர்தான் இது போய் ஹேர் பின் மாதிரி போய் இப்படி வருது, ஒரே சாரம் அது. அது வந்துட்டு இது நடுப்புறம் அவன் சொன்னான், சார் வாங்க சார் சீட்டில் உட்காருங்க சார்ண்ணா. உட்காந்துட்டு நீங்கள் என்ன நகை கடையான்னு கேட்டேன். இல்லைப்பா நான் பட்டு சேலை கடையானேன் சார். இது வரைக்கும் ஜுவல்லர்ஸுகளும் வந்திருக்காங்க சார், நான் ஒரு 12 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு சொன்னாங்களே தவிர, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முதல் சரமோ 3வது சரமோ ஃபஸ்ட் குவாலிட்டி சென்ட்ரல் இருக்குது செகண்ட் குவாலிட்டின்னு எப்படி சார்ண்ணா? இப்போ அவங்க வைரம் பரிசுக்கிறதுக்கு உண்டான அதே பாடம் தான் எனக்கு. இது வந்து கண்ணுக்கு தான் பாடம், இது ஒருத்தருக்கு வந்து வேறு விதமாக சொல்லித்தர முடியாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கொடுக்க அந்த அந்த கண்ணில் அந்த ஷைனிங்கு இதெல்லாம் வச்சுட்டு டிசைட் பண்ணோம். படம் அப்படி தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். அப்படி ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்தளவு நான் கற்றுக் கொடுத்தவருக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அப்பாட்ட கற்றுக்க முடியலன்னு குறை இருந்து, அதே மாதிரி கஸ்டமர்ஸோட எங்கள் அப்பா பேசுகிறது இதெல்லாம் பார்த்துருக்கேன். இது இல்லாமல் என்னாச்சுன்னா, கடவுளாக வந்து அங்கங்கே ரொம்ப குருநாதர் கொண்டு கொடுத்தாங்க. நான் கடைக்கு வந்தேன் சொன்னேன் இல்லையா, 16ஆம் தேதி மறுநாள் 17ஆம் தேதி மார்ச் மாதம் வெளியே நின்றுருக்கேன். பக்கத்தில் தாராச்சன் கலடான்னு அவருதும் வந்து பட்டுப்படுவக்கர் தான், நேமாக பார்த்தா அங்கே ரெண்டு பேர் காம்படிட்டர்ஸ்ன்னு வச்சுங்களேன். அவர் வெளியில் உட்காந்துட்டார் பாக்சன் கலடான்னு. ரெண்டு அப்புறம் குப்புசாமி வாங்கினார் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு மறு வராங்க. ஒரு கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அந்த சேல்ஸ்மேன் சரியாக கவனிக்கலன்னு. என்ன சொல்லுவேன் என்ன பண்ணுவேனார், நான் வந்தே ஒரு நாள் ஆச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல கவர்மெண்ட் உட்காந்துருந்தேன். அவர் சொன்ன அப்படி சொன்னாங்கன்னா நான் வந்து அவனை கூப்பிட்டு 2 வார்த்தை கண்டிக்கணும், என்னப்பா இது மாதிரி அவங்க கோச்சிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு நல்லா ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டம் ஒன்று அது சொல்லிட்டு, அதாவது நம்முடைய கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அவங்க சந்தோஷம் ஆகிடுவாங்க, பரவாயில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க. போன பிறகு இவன் இருக்கான் இல்லையா, ஏன்னா உனக்கு 15 வயசு, உங்கள் கடையில் எல்லாம் 40 வயசுமே இருக்காங்க, என்னடா வந்து இவர் சின்ன பையன் நம்மளுக்கு கோச்சுட்டாரு அவன் நினைக்கக்கூடாது. இந்த இது மாதிரி இருக்க கஸ்டமர்னு சொன்னபோது அது என்னுடைய கடமை, அது அவங்க சொன்னது நான் ஏற்று, அதாவது நான் ஒரு செயல்படலைன்னா அப்புறம் நாளைக்கு என் கடைக்க வர மாட்டாங்க, நான் மாற்றம் எடுபடலைன்னு, அதுக்காண்டி ஒரு மனசு வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு சமாதானம் சொல்லி விட்டுடு. அப்போ சொன்னார், கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், ஒரு வார்த்தை சொன்னார் அவர். சொன்னார் கரெக்ட், அது வந்து ஒரு ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு லைனில் முடிச்சிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு இது நடந்து 56 70 நினைக்கிறேன், ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொண்டாடினாங்க 100வது வருஷமாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டாடினாங்க. அப்போ அந்த மேலே ஒரு சீல் போட்டான், அதில் இந்த வார்த்தை இருந்து கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒவ்வொருத்தருட ஒரு மாதிரி விஷயங்கள் நான் தெரிஞ்சிடணும். இது அதை வந்து குவாலிட்டிக்காக சொன்னேன், நான் ஒன்று சித்தப்பா மேனேஜர் கற்றுன்றது கஸ்டமர்கிட்ட எப்படி நடக்கிறதுன்றது புதுப்படியாக அவர் பக்கத்து ஓனர் சொன்னார். ஜென்ரலாக வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்கள ரிசீவ் பண்ணுறதுலாம் எங்கள் அப்பா கண்ணால் பார்த்துருக்கேன். பட் அப்போ சின்ன பையன் பதியில் அது அவர் இவரே தான் போய் கதை தந்து ரிசீவ் பண்ணுவார். இவர் போய் கதை போனப்புறம் வண்டியில் உட்காந்தப்போ கதை போயிட்டு வருவார். அப்போ அந்த வயசில் அது ஒன்றும் விஷயமாக படலை. பின்னாடி வந்து ஒரு 80 வாக்கில் இருக்கும், இல்லை 75 ஒரு தான் ராஜாஸ்தர் முத்தையச்சிட்டார் இருந்து எனக்கு வந்து அப்போது டெலிஃபோன் நம்பர் கூட என் பேரில் கிடையாது, கடைப்பேரில் ஃபோன் இருக்கும் அவ்வளோதான். அதனால் அவருக்கு தேடி இருக்கார், அந்த யார் ஓனர்னு தெரியல. அதில்
அப்போ எங்கள் சித்தப்பா வந்து பாண்டிபஜாரில் கடை வச்சுருந்தார். அவர் பேர் நங்கசாமிட்டார், அவர் வீட்டுக்கு போயிட்டார். அதாவது அவருக்கு ரெண்டு எல்லாம் ஒரே யூனிட்னு நினச்சிட்டு இப்போ இது மாதிரி குப்புசாமி பார்க்கணும் இருக்கார், இல்லை வந்து இங்கே இருக்கான் அதான் என்ன வீட்டில் வந்து பேசிட்டு சரி அப்போ நாளைக்கு வந்து பார்க்குறேன்னார். வேணா வேணா இவ்வளோ பெரிய நீங்கள் என்ன வரீங்க, நீங்கள் இங்கே வந்து எனக்கு என்னமோ இதுவாக இருக்குது, நாளைக்கு பையனை நான் வர சொல்கிறேன்னா. அப்போ நாங்கள் போயிருந்தேன். போனால் பேலஸ் அதான் ஃபஸ்ட் டைம் பேலஸ்க்கு போகிறேன். போனபோது உள்ள பெரிய பேலஸ் இல்லையா, இவர் உட்கார்ந்த இடம் ஒரு சின்ன ஸ்டேர் கேஸ் ரூம், அது ஸ்டேர் கேஸ் கீழே அந்த பக்கம் ஒருத்தர் படுக்கிற பெட் இருக்குது, ஒருத்தர் உட்காந்துக்கிற மாதிரி டேபிள் நாற்காலி எழுத்தாவில் ரெண்டு பேர் உட்காரலாம். என்னடா இவ்வளோ பெரிய பங்களாவில் இவ்வளோ சின்ன ரூம், நான் நினச்சி நின்ன பார்த்து அப்புறமே பழைய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தார். அதாவது அவங்களுடைய அந்த பேலஸினுடைய இடம் வந்து பின்பக்கம் அடையார் ரிவரும் பே ஆஃப் பெங்காலும், ஆமாம், அங்கேருந்து ராஜா அண்ணாவனை புரியும் செகண்ட் மெயின் ரோடு சிக்னல் ரோடு வருது இல்லைங்களா, அதாவது சேமியஸ் ரோடு போய் கிரீன் ஹவுஸ் ரோடு திரும்ப எடுத்த அந்த சிக்னல் ரோடு அவங்க இடம், ஆமாம், 3300 கிரவுண்டு. அது வந்து இந்த இப்போ சிஐடி நகர் பாருங்கள், மோபிலஸ் ரோடு பக்கத்தில் அதுவும் அவங்கள இடம் தான். அந்த அதாவது உட்லண்ட்ஸ் கேத்தாப்பில் அந்த ஒரு பள்ளிக்கூடம், சர்ச்சு பள்ளிக்கூடம், அது வரைக்கும் சிஐடி காலனி போகிற நகரில் காலனி, அதுவும் இவங்க இடம் தான். அப்போ வந்து வெள்ளக்காரன் வந்து 42 செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது எனக்கு மிலிட்ரிக்கு இடம் வேணும்னு இந்த சிஐடினு காலனி இருக்குது பாருங்கள், அது 1100 கிரவுண்ட், அது அவன் எடுத்துன்னா அப்புறம் ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் இருந்தால் அப்புறம் பின்னாடி நம்ம கவர்மெண்ட் வந்து விட சிஐடி காலனி உருவாச்சு. அதுக்கப்புறம் இவங்கிட்ட 2200 1100 அந்த ஷீஷோர் ஓரமாக நிறுத்திட்டு மிச்சம் 1100 தான் ராஜா அண்ணாமலைபுரம் வைத்திய சுப்பிரமணியன் சொல்லி அவர் தான் ப்ளாட் அவுட் பண்ணி எல்லாம் 2000-3000 பேர் கிரவுண்டு அப்படி அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அது மச்சு மிச்சம் 1100 கிரவுண்டு, அதில் இந்த பேலஸ் எல்லாம் இருக்குது. அதில் இவங்க இப்போ எம்ஆர்சி நகர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கல்யாண மண்டபம் கூட இல்லையா, அவர் வந்து ராஜாசன் முத்தியச்சிட்டார், 3 பிள்ளைங்க, பெரிய பிள்ளை முத்தியச்சிட்டார், 2வது ராமநாதன் மேயர் ராமஞ்சிட்டார், 3வது எம்ஏ சிதம்பரம் சிட்டார். ஸோ அவர் ஷேருக்கு அந்த இதில் அந்த எம்ஆர்சி நகர் ஏரியா பூரா அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ அதான் இப்போ எம்ஆர்சி நகர் அவங்க டெவலப் பண்ணாங்க. இப்போது இது பேலஸ் சுற்றி இடம் இவர் வச்சுருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுருந்தேன். வரும்போது அவரே கூட வந்தார், நான் பரவாயில்லைங்க சொல்லி பேசிட்டு வந்தேன். வந்து கார் வரைக்கும் வந்து அவரே கதவை திறந்து என்னை உட்கார வச்சுட்டு அவரே கதவு மூடி, டிரைவர் சீனிவாசன் இப்போ இருக்கான், ரே முதலாளி போகிறாரு ஜாகிரதையாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நினச்சிருந்தேன் அவர் வயசு என்ன, அவருடைய இருக்கிற நிலைமை என்ன, நம்ம வயசு என்ன, நம்ம நிலைமை என்ன, அவர் இப்படி நடந்துக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் பணிவுன்றது நான் அவர்கிட்ட கற்றுனேன். இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் கற்றுக்கூடிய ஒரு சூழ்நிலை பகவான் எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் என்னுடைய வியாபாரத்தினுடைய அபிவிருத்திக்கு பல விதத்தில் எனக்கு துணையாக இருந்தது. நிறைய சொல்லாத நான் சொன்னேன், இப்போ ஒருத்தன் டிவியில் கூட உங்களுக்கு குருநாதர்னால் யார் சொல்வீங்கன்னு நான் நிறைய பேர் சுற்றி சொல்லணும், ஒவ்வொருத்தர்கிட்ட நான் ஒன்று கற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு இவர் ஏவிஎம் சரவணன் சாரும் எனக்கு ஒரு விதத்தில் குருன்னு தான் நான் எப்போவுமே சொல்வேன். ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம், மானசீகமாக அதாவது இப்போ அவங்க செய்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இது ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிப்பேன். எனக்கு வந்து நான் 1940 அவர் 39, அப்போ ஒரு வருஷம் முன்னாடியே அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணுன்றதுக்காக இப்போ குழந்தைங்கள்லாம் கேட்டாங்க இது மாதிரி அடுத்த வருஷம் சர்ச்சுவிட்டு வருது அப்படின்னு, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் வாட்ச் பண்ணிட்டு வந்து அவரது வந்து மார்ச் மாதம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ மார்ச் 4ஆம் தேதி மாதிரி ஞாபகம் டைரியில் இருக்குது. நான் ஒரு வருஷம் முன்னாடி அவருக்கு நடக்கும் இல்லையா, அவர் செஞ்சிக்கல, அப்புறம் அந்த பசங்களுக்கு நான் பண்ணிக்கலன்ட்டேன். இது அன்றைக்கே சொல்லியிருக்கலாமா என்னார் படம் ஒரு காரணமாக தான் சொல்லலை அப்படின்னேன். அந்த மாதிரி அவர் இது நிறைய அவருக்கு தெரியாமல் நான் பின் பண்ணிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக இருக்க இப்போ நாலேஜபிளாக இருக்க உங்களை மாதிரி எவ்வளோ டீட்டெயில்டாக அவர் வந்து சினிமா பற்றிலாம் இதுக்காக நான் ஆச்சரியப்படுவேன். தான் சந்தித்த சாதனையாளர்கள் புக்ஸ் எல்லாம் எழுதியிருந்தார், நிறைய பல விஷயங்கள் அவர் வந்து நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிறது உண்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தருட்ட ஒவ்வொன்று எனக்கு இது எனக்கு கவனம் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். எத்தனையோ அதாவது அவங்கள நான் குருநாதராக வரைச்சேன்னு அவங்களுக்கே தெரியாது, என் மனசுக்கும் நான் ஏற்றுன்னு ஆமாம் இப்படி இருக்கணும்னு நினச்சிப்பேன். நீங்கள் இந்த கடைக்கு பொறுப்பேற்ற போது இந்த கடையில் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? இங்கே வந்து 11 பேர் இருந்தாங்க. அப்போ நீங்கள் வேலை செஞ்சுவேன், அப்போ வந்து இன்னும் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஃபாதர் இருக்கும்போது அவர் தனியாக சாப்பிட மாட்டார், இப்போ எம்ஜிஆர் பற்றி எல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி எல்லோரும் அவரோட சாப்பிடுவாங்க, ஒரு சமையலாதெல்லாம் வச்சுருந்தார். அப்போது வந்து எல்லாருக்கும் ஏதோ என்ன அவங்க தகப்பனாரோட இருந்து வேலை செய்கிற மாதிரி ஃபீலிங் அப்படி தான் இருந்தே தவிர அவன் தொழிலாளியும் முதலாளியும் நம்ம வித்தியாசமாக இருக்காது. அந்த இதெல்லாம் என் கண்ணால் பார்த்து அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது.
அப்போ சம்பளம் பார்த்திங்கன்னா 45 ரூபா இருக்கும். பட் அவ்வளோ பிரியமாக வேலை செய்வாங்க. ஆனால் அந்த 45 ரூபா 5 ரூபா மிச்சப்படுத்தி ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் வாங்கி வச்சு, அப்போலாம் 60 ரூபான்னு ஒரு சவரனே இருந்து அது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கேன். பின்னாடி பின்னாடி அந்த மாதிரி அதே மாதிரி கஸ்டமர் நான் சொன்னேன், அவரே அட்டன் அவரே பில் பேக் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோ முடியலன்னா பரவாயில்ல வாங்கன்னு சொன்னேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்துருப்பேன், வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அட்டன் பண்ணுவேன், ஏன்னா யாராவது நீ கிட்ட வந்து அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வருவேன். அந்த மாதிரி அந்த அளவு தான் என்னால் செய்ய முடிகிறது. பின்னாடி வந்து என்னாச்சுன்னா இந்த ஆஃபீஸ் மட்டும் எங்கள் சித்தப்பா தான் அவருக்காக கட்டினது தான். அது முன்னாடி நான் ஜாஸ்தி உள்ளே போகிறதில்ல, ஏன்னா இப்போ எங்கள் அப்பா எப்படி பார்த்ததுனால நான் வெளியிலே இருக்கணும், அவர் நின்றுருப்பார் நான் உட்காந்துருக்கேன், அதுதான் வித்தியாசம். இதில் வந்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செயல், எங்கள் அப்பா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது கட்டணம் ஆரம்பிக்கும் நினச்சிட்டு இருந்தார், இடம் போகலை. அப்போயும் இந்த கடைக்கு பெரிய கடைன்னு பேர், அப்போ உள்ள கடைகளில் நாங்கள் தான் பெரிய கடை இருந்து பண்ணிருந்தேன். அப்புறம் பண்ணலை, விட்டு நின்று போச்சு. அப்புறம் கொஞ்சம் இடம் போகிறலாம், அப்புறம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ 40,000 சதுரடி இருக்குது. இங்கேருந்து பின் தெரு வரைக்கும் இருக்குது இந்த கடை. அப்புறம் படிப்படியாக அது சேர்த்துட்டே வந்தோம். அந்த இதுக்கப்புறம் இது என்னுடைய காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி. இது திருச்சி மதுரை, இது மட்டும் நான் என் காலத்தில் ஏற்பட்டு நான் பார்த்துட்டுருக்கேன். என் சன் வந்து அவன் ஒரு 35-36 பிரான்ச்சஸ் ஆரம்பித்தான். கிராண்ட் டாக்டர் ஃபாரின் பிரான்ச்சஸ் ஒரு 7 இருக்குது, அதெல்லாம் வந்து கிராண்ட் டாக்டர் ஆரம்பித்தான். அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படித்து நல்ல கெட்டிக்கார பண்ணுவார். அவர் லாவண்யான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டுருக்கா. இதில் என்னாச்சுன்னா ஒரு தலைமுறை விட அடுத்த தலைமுறை இன்னும் தொழிலில் துணிச்சலாகவும் கட்டிக்காரங்களாக இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சாங்க. அதற்கு அடுத்த தலைமுறை அதோட கட்டிக்காரங்களும் துணிச்சலாக இருக்காங்க. நம்ம வாழ்ந்த சூழ்நிலையில் நாம் பண்ணுறது ஓகே, இவ்வளோ தான் என்னால் முடியும், இப்போ என்னால் இன்னும் 2 கடை ஆரம்பிச்சு நடக்க முடியாது, ஏன்னா தைரியம் இல்லை எனக்கு. அந்த மாதிரி அது வந்து இப்போ இன்றைக்கி இந்த கேம்பஸில் கூட 400 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க, எல்லாம் சேர்த்து ஒரு 4,000-5,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லியில் விற்றாலும் மிக அதிகமான விலை உள்ள பட்டு புடவைன்னு ஏதோ சொல்வீங்க? 1,67,000 ரூபா. இந்த துறையில் நாம் இதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு மன நிறைவை தந்தது இது? இப்போ காலத்தில் நாங்கள் எப்போ அந்த இடத்த பக்கத்து இடத்த விட்டு இங்கே 51 வந்தோமோ அப்போவே அவர் மெட்ராஸ் சிட்டில நம்பர் 1 வந்துட்டார் சேல்ஸில். உங்கள் அப்பா உங்கள் கடையில் வேலை செஞ்சவங்க எல்லாரையும் ஒரு குடும்ப உறுப்பினராக தான் பார்ப்பார் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கும் உங்கள் தொழிலாளருக்குமான உறவு இப்போ எப்படி இருக்குது? என் கடையில் ஒருத்தருக்கு வந்து அவன் குழந்தைக்கு ரொம்ப ஆசை செலமரிசில் படிக்கணும்னு, அவன் சொன்னால் செலமரிசி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா, நான் எப்படி வாங்கினேன் உங்கள் மலை ஆகிட்டு சொல்லி, அப்புறம் சொல்லி அப்போ நான் சொல்லி வாங்கி கொடுத்து அவன் குழந்தை படிச்சுட்டுருக்கேன்.